பஞ்சகாவியம் தயாரிக்கும் முறை. இந்த இமேஜில் கொடுத்துருக்க அளவு தான் ஸ்டாண்டர்டான அளவு. எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிட்டேன், கம்மி பண்ணிக்கிட்டேன். முதல்ல என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, நம்ம மாட்டு சாணத்தையும் நெய்யையும் எடுத்துக்கிறோம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதை வந்து காலையில் மதியம் சாயந்தரம் மூணு வேளையும் மிக்ஸ் பண்ணுறோம், மூணு நாள் தொடர்ந்து. இப்படி மூணு நாள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். மூணு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிறோம் இல்லை பக்கெட் எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோம்னா, மாட்டு கோமியத்தை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பிளாஸ்டிக் பைப் எடுத்திங்கன்னா போதும், நல்லா மிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, மோர் இல்லை தயிர் இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அடுத்ததாக நம்ம வந்து அதை ஆட் பண்ண சொல்லி பார்த்தோம்னா, இளநீர் தண்ணி. இளநீர் தண்ணி உங்களுக்கு கிடைக்கல என்று இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது சாதாரணமாக நம்ம பேக்கரியிலே கிடைக்கும். அதுக்கப்புறம் எதை ஆட் பண்ண சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணுறோம். வாழைப்பழத்தை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு போடணும். எத்தனை வாழைப்பழம்னா கிட்டத்தட்ட 12 எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வாழைப்பழம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதை ஆட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஊற்றினேன்னா கூட நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் எதை ஆட் பண்ணுறோம் பார்த்தோம்னா, நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம காஃபி கலரில் வந்துடும். நாட்டு சக்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஆட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த நெய்யையும் மாட்டு சாணத்தையும் கலந்து வச்சு மூணு நாள் வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எங்கேயும் செடிமெண்ட் ஆகாமல் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும், நல்லா கலந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்டரை தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகும், நல்லா வந்து கலங்கிடும். அப்படி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுறீங்கன்னா, நீங்கள் அந்த வாழைப்பழம்லாம் மேலே வந்து திட்டத்திட்ட தெரியுது அப்படின்னு நீங்கள் கைவிட்டு கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அப்போ வந்து உள்ளே வந்து இந்த சாணியும் அந்த சாணமும் இந்த நெய்யும் மாத்தமில்ல, அதுவும் கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கும். அந்த பாத்திரத்தை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஈ கொசுவெல்லாம் முட்டை வைக்காமல் இருக்கும், அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெசல் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். நம்ம தயாரித்து வச்சிருக்க கலவை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது நம்ம கடிகார சுற்றுற திசையில் வந்து நம்ம வந்து காலையில் மதியம் சாயந்தரம் மூணு வேளையும் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் உள்ள இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து நல்லா வளர முடியும். அப்படி வளர்ந்தால் தான் நம்மளோட ஈல்டும் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம தயாரிக்கிற ப்ராடக்ட், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து வந்து இயற்கை முறையில் தயாரிக்கிறோம், அதோடய ஈல்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பஞ்சகாவியம் ரெடி ஆகிடுச்சு.